என் வருங்கால மனைவிக்கு என் புகைப்படம் பார்த்து பிடித்திருக்கிறதென்று கூறிவிட்டாய் என்றார்கள். புகைப்படம் பார்த்து புறத்தோற்றம் மட்டுமே பிடித்தால் போதாது என்பதால் என்னை புரிந்து கொள்ள இக்கடிதம் எழுதுகிறேன். விளையாட்டு பிள்ளையாகவே என் விடலை பருவம் வரை நான் கடத்திவிட்டேன். விடாப்பிடியாக அடம் பிடிக்கும் பழக்கத்தை விடாமல் உழைத்து கொண்டிருக்கும் என் தந்தையை உணர ஆரம்பித்ததும் விட்டுவிட்டேன். வீட்டில் பிடிவாதமாய் பொறியியல் என்னும் பொறியில் தள்ளிவிட தட்டு தடுமாறி ஏதோ ஒரு மாதிரி ஏறி வந்துவிட்டேன். வீட்டில் பூச்சியாய் வேலை எனும் ஒளி தேடி ஓய்ந்து போய் ஓராண்டிற்கு பிறகு ஓரளவிற்கு குடும்பத்திற்கு ஒத்தாசையாக இருக்கும் ஒரு வேலையில் சேர்ந்து விட்டேன். முதல் காதல் பள்ளியிலே, இரண்டாம் காதல் கல்லூரியிலே, அவை இரண்டும் இப்பொழுது நினைவினிலே. காதல் அகராதியை ஆழமாய் அலசி ஆராய்ந்த பின்பு அடுத்து காதல் என்றால் அது கைப்பிடிக்கப் போறவளின் காலடியில் என்ற எண்ணத்தை கடைப்பிடிக்க தொடங்கிவிட்டேன். அடுத்து காதல் என்றால் அது கைப்பிடிக்கப் போறவளின் காலடியில் என்ற எண்ணத்தை கடைப்பிடிக்க தொடங்கிவிட்டேன். தொட்டது துலங்கியதில்லை இதுவரை என் வாழ்க்கையில். இருந்தாலும் தொடர்ச்சியாக என் வாழ்க்கையை துரத்தி கொண்டே இருக்கிறேன். தொட்டதே இல்லை தீய பழக்கங்களை இதுவரை. காரணம், அது தொடர் வியாதியாக மாறிவிடும் என்பதால் விலகியே இருக்கிறேன். நீயும் என்னை போல்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறாய் என்பது நீ நிழற்படத்தை மட்டும் பார்த்து என்னை பிடித்திருக்கிறதென்று சொல்லிய போதே புரிந்தது. பெண் பார்க்க வந்தபோது நீ அனைவரையும் பார்த்துவிட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்த போது அதுதான் உண்மையும் என்று விளங்கியது. உன்னை பற்றி முழுவதும் விளக்குவதற்கு உனக்கு விருப்பம் இருந்தால் விளக்கி சொல். உள்ளத்தில் நீ எதுவும் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உன் கடந்த காலம் கசப்பாக இருந்தால் உதறி தள்ளிவிடு. உன் கடந்த காலம் கசப்பாக இருந்தால் உதறி தள்ளிவிடு. இனி வாழும் காலம் வரை நமக்கு உண்மையாயிரு. இனி வாழும் காலம் வரை நமக்கு உண்மையாயிரு. வரதட்சணையாய் இருசக்கர வாகனமும் 20 சவரனும் கேட்டிருப்பார்கள். அவர்கள் அப்படித்தான் கேட்டால் சாங்கியம் சம்பிரதாயம் என்பார்கள். உங்கள் வீட்டில் கொடுத்தால் வாங்கி கொண்டு வா. வந்த பிறகு உனக்கு உபயோகப்பட்டால் உபயோகித்து கொள். இல்லை என்றால் அவர்களிடமே திருப்பி கொடுத்துவிடு. இங்கு உன் முடிவே இறுதியானது. நம் வாழ்க்கைக்கு தேவையானதை நாமே சேர்ந்து உருவாக்கி கொள்வோம். அதுவரை நடந்து செல்வோம், பேருந்தேறி செல்வோம், ரயிலில் செல்வோம். அதுவும் உனக்கு பிடித்திருந்தால். மற்றபடி சுயமரியாதை, சுதந்திரம், சம உரிமை, காதல், காமம் இன்னும் என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் பொதுவானதுதான். அதில் எந்த பாகுபாடும் என்னிடமில்லை. வா வாழ்வோம் நமக்கு பிடித்தது போல். வா வாழ்வோம் நமக்கு பிடித்தது போல். இப்படிக்கு வாழாத வாழ்க்கையெல்லாம் உன்னோடு வாழ்ந்திடவே வாழாமல் இருந்தேனோ என்று எண்ணிக்கொண்டிருப்பவன் தேங்க்யூ.